ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி மயிலாக ரெண்டு மூணு பேருக்கு தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட் வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பத்து வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட் சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு 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 கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி ரெண்டு நாள் மூணு நாள் போகுன்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் ஐயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்பா இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாரு தெரியலையே. இதே இப்படி எது அப்படி பண்ணிக்கலாமே இது இப்படி எப்பா எப்படியாவது பண்ணால் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட் லீனிட்டுருப்பார் கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட் லீனிக்கிறாரு வெஜிடபிள் கொஸ்டின். பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல். நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ராவாக எதாவது வெட்டி தூக்கலான்னே உட்காந்துருப்பான். இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா தம்பி இது மாதிரி ரெண்டு சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே நம்ம பண்ணலையே நீ பண்ணியா அப்படின்னு இல்லை அதுதான் அப்படி சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன் நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்ம நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாவது அது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம் வச்சுக்கோங்க அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல் ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது. எங்கே போகுது எங்கே அவுட் வருது வெறும் ரிசல்ட் மட்டும்தான் காமிப்பான் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல். அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண். கிரண் அண்ட் பல்லவி. பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம் அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் எந்த விதத்தையும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சொன்னான். ஏதோ பக்கத்து இல்லை. ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட்புட் ஒருத்தங்கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக அந்த அவுட்புட் எடுக்க முடிஞ்சு. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணுன்னா எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பி நியூஸ்னால் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினா அவனே வாய் விட்டு கேட்டான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாமே இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு. இல்லை நீங்கள் பண்ணணும் அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும். எஸ்கேயில் தான் பண்ணுவேன் எங்கே பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு. ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சுருக்கான். ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ இன்னொரு சைடு ப்ரொடியூசர் இன்னொரு சைடு ஃப்ரெண்டு எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா ஹீரோவாக பதில் சொல்லுவாரா இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா இந்த குழப்பம். ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல அதை விட்டுருக்கேன். இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலமா. ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி பேசலான்னு தெரியும் ஃப்ரெண்டுனா எப்படி பே இது மூணுமே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடும் அதை. ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து. ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜேஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டருக்கு கொண்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு. யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜேஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ்.
தென் வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு. அது ரெட்டின்னு நான் அவங்கள பற்றி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்னா இது கரெக்டாக தானே சார், அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெட்டின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு வாப்பில் அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்துன்னா அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆ ஓகேவா ஓகேவா ஓகேவா, யோ ஓகே ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறது, எனக்கே இப்போ அது ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்க கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சோம். எனக்கு மேக்ஸிமம் அது ஒன் டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா, ஜாரா இதான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன், பிரியங்கா மோகன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தேடலான்னு மாற்றி மாற்றி தான் ஒரு ஃபோட்டோவாக இதுதான் சான்ஸ்னு, யாருக்கெல்லாம் எந்தெந்த பொண்ணுலாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. எஸ்கே அனுப்பி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எந்திரிக்கும்போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்ன கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கண்டு ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கு, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே ஒன்று டிசைட் பண்ணிவிடும், எஸ்கேக் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். இதை ஒரே டெய்லி இது மட்டும் சொல்லிடுறேன்னா, டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லோரும் சிரித்தாங்க, ஒருத்தங்க மட்டும் முறைச்சாங்கன்னா அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்ப்பா நல்லா போயிட்டுருக்கு? இல்லை இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து. என்னது டெய்லி? இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கேன் நான், எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதை இப்படி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க பார்த்து. அப்படி இன்றைக்கி ஈவெண்ட் இங்கே நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் அந்த மாதிரி விட்டுருமா ஓகே சொல்லி. அப்புறம் வினய் சார், வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு குடூர வில்லனாக ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமாக ஒரு கொடூரமாக தெரியுதுன்னு சொல்லி கூப்பிட்றேன், ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணுறேன். மத அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டில் வராரு, உட்காந்து பேசுகிறது தான் ரெண்டு பேருக்கு நல்லது, சேர் போட்டு உட்காந்துட்டு பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக இப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது, ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் அவரை எப்போ என்னை அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா பயங்கரமாக இருக்காரு ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுனா, நான் ஒரு ரக்பி பிளேயர், ரக்பி பிளேயரா அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷார்ட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு, யோகி பாபு சொன்னால் நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல்லு, அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியாக போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம், இதில் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு நானும் அவங்க ஏதாவது ஒன்று நல்ல சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெட்டின்லாம் ரொம்ப சொல்லுவார். இதை நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரெக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல ரெட்டின் மன்னிச்சிருங்க அது மட்டும் என்னை விட்டுருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புன்னா அது அப்படி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் யார். ஆ தீபா, தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் தான் தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தாவே
சாட்ல கொடுத்தா சாட் முடிச்சனா திருப்பி கொடுக்கணும்லமா அது குடுக்காம இப்படி இருந்தா எப்படி அந்த மாதிரி இருக்கும் பட் அவங்களும் அது வெறும் இது எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க அவங்க அர்ச்சனாக்கு தெரியும் ஒரு சீன்ல வந்து ஃபுல்லா இவ்ளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம் கொடுத்து 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 அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க ஷார்ட் முடிஞ்சேன் நான் கட் ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணிட்டு சரி அடுத்த ஷார்ட் திரும்பி பார்க்குறேன் அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க ஓ அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக எது என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி நாங்கள் அவர் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான் ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு போது நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுறது போது திடீர்னு அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு என்ன பண்ணதில்லை இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தியேட்டரில் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர் அவரை வந்து இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அந்த அனிருத் வந்து எப்படின்னா அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அதை பேரலாக அனிருத்தை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன் இது அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன் அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார் கதை கேட்டால் இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு யோ கதையே சொல்லலை இன்னும் அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்த உடனே அவருக்கு தான் போட்டு காமி எனக்கு குலமாவும் அவர்கிட்ட தான் போட்டு காமிச்சேன் படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும் ஃப்ரெண்டுன்றதுனால நல்லாயிருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அழுப்ப மாட்டார் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார் குலமாவுக்கும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னார் அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம் அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம் அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு அவரோட இப்போ சப்போர்ட் நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன் பட் இது எல்லாமே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும் இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அனிருத்துக்கு வந்து எப்போவுமே தேங்க்ஸ் இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பான்னு தப்பாக இல்லை அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது பட் ஜென்யூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு அவனு தான் போய் அப்படி கேட்க முடியும் அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார் நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு அந்த மாதிரி நம்மளை அப்போ இவ்வளோ போதையே நம்ம படம் தானே அப்படி அப்படின்னு சொல்லி என்னடா கை தட்டி முடிக்கிறாங்க யாரோ அதான் ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபைனலி எஸ்கே எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இந்த ஜோனில் இருக்கார் ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம் இது பண்ணுறோம் வேறு மாதிரி இருக்கும் இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது டோட்டலாக அது வந்து சரியாக வராது ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும் ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கு ஏன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதியிருக்கும் அவரையே கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து அது வேறு விஷயம் இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது அந்த கண்டென்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது எம்எல் இருந்த ட்ரஸ்ட்டு என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கமர்ஷியல் திங் அது உள்ள நிறையா மணி இன்வால்வ்டு ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன் ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும் சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹலோ ஆ ஓகே
ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்திருக்கோம். இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும் அண்ட் படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் நான் கேளுங்க, என்ன என்ன நான் பண்ணலை? ப்ரொடியூசர் ஆனதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே, அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே என்ன பாட்டு எழுதும்போது யார்கிட்டையும்? ஐயோ அப்படி கிடையாது, அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணால் பண்ண வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, அது அவர் ஆரம்பித்து வச்சது தான். அது குழம்பு எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அவர் தான் வந்து. இல்லை எனக்கும் கிடையாது, ப்ரொமோஷனாக இருக்கும். அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பித்து வச்சது தான். அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோன்னா ஓகே ஐ பாட்டு எழுதுனான் போலியே ஹிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தது. சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கலக்குறீங்களா? அது எல்லாமே இவங்க கொடுக்குறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதையும் இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பார், இது மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும் கரெக்டாக எழுதிடணும் அப்படி யோசிக்கிறதா. நம்ம பேனா வச்சு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம் ஆமாம். ஓகே, ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அசல் லிரிசிஸ்டா உங்களுக்கும் தெரியும், நீங்கள் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? உட்காருங்க, சொல்லும்போதே பயம் வருது, எந்த சொன்னேன். ஸோ நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்தை இப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோம்ண்ணே, நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வா 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 ஓடிடலாம், அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருண்ணே. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படி தான். அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணால் டவுட் இருந்தே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்களேண்ணே, லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க, நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறாரோ இருந்தாலும் தெரியலையே நெல்சனே போகுமா அப்படின் இருப்பீங்க. இல்லை அது நான் தெரியாமல் சொன்னது தான், இவர் இருக்கும்போதே பேசுகிற டைப், இவர் போக விட்டுலாம் பேசுகிற ஆளே கிடையாது. முடியலையா? இல்லை இல்லை, போயிட்டு அடுத்த கொஸ்டின் போகும். உங்களை பற்றி பாராட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அடுத்ததாக பிரியங்கா அவங்கக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணுண்ணே. ஸோ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட க்ரோத்து கிராஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வா சூப்பரில் அப்படின்னு தோணும். ஒரே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டோட லிரிக் வீடியோவில் உங்கள் ஃபேஸ் மட்டும் வருது, அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா செல்லமான ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. என்னடா இது இப்படி ஒரு ரீச் அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்தது பார்த்தா அடுத்த படம் நடிக்கிறாங்க, டான்ல இவங்க தான் நடிக்கிறாங்க, அடுத்தது தெரியல அந்த படம் பண்ணாங்க, லைனாக போயிட்டே இருந்தது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இது எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க விஜய்? நான் இது தனியா உங்ககிட்ட கேட்டேன். நான் எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கீங்க? ஏங்க அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது, நான் ஃப்ரெஷா உங்களுக்கு கேக்குற மாதிரி கேக்குறேன். சோ இது அது நான் BLESSING ஆ நான் பார்க்கறேன், बिकॉज டாக்டர் ஒரு 1 இயர் பேக் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சது, ஐ ரியலி டோன்ட் நோ, ஐ ஃபீல் இட்ஸ் அ BLESSING ஒன்லி, ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் BLESSING. யா ஓகே, இந்த BLESSING இன்னும் நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஸோ கலக்குங்க, நிமிஷம் பண்ணுங்க அடிச்சு, அதே மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் பயங்கரமாக பார்க்குறோம், இவரை பார்க்கும்போது எப்பா எப்படி இருக்கார்ல, என்ன ஹைட்டு இந்த ஹைட்டு நமக்கு இல்லையே, என்ன கலர் இந்த கலர் நமக்கு இல்லையே, அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பெண்கள் வந்து வில்லன்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வா ஹிஸ் வாய்ஸியா அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்து கேர்ள்ஸ் வில் கோ க்ரேசி அப்படின்றதும் இருந்துட்டு இப்போ பார்க்குறப்போ டெரர் வில்லனா டேங்க் அப்பா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு மாறி இருக்கீங்க வினய் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதே, வெரி வெரி ஹாப்பி, நைஸ் மீட்டிங் யூ. ஸோ டாக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மைக் மீட்டா எல்லோருக்கும் வணக்கம். Thank you for your support of this movie, and
தேங்க் யூ நெல்சன் சிவா. இந்த 15 இயர்ஸில் நான் ஐ திங்க் ஃபார் 15 மூவிஸ் ஹவ் டன் அண்ட் ஆல் த குட் மூவிஸ் ஐவ் ஆல்வேஸ் சீன் தேர்ஸ் ஆல்வேஸ் பின் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆக்டர்ஸ் அண்ட் டிரெக்டர். ஸோ இந்த படத்தில் டு ஜஸ்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் நெல்சன் அண்ட் சிவா வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் த ரிமைனிங் காஸ்ட் பிரியங்கா, சுனில் ரெட்டி, ரெடின், அர்ச்சனா, தீபா அண்ட் த லேட் அருண் அலெக்சாண்டர் அண்ட் மேஜர் விக்ரம்ஜித் who are friends and family to me. It was one of my best experiences and more importantly romba memorable ah irundichu enakku in the romba challenging times la indha maadhiri enakku vela kadikkanum na yosikkava illa. The padathoda producers Rajesh avarku and Kalaiku I want to say thank you so much for the opportunity. It means a lot. Okay, and thank you all for your support again. Thank you bro. நீங்கள் நின்று அப்படி உயரத்தில் பார்க்குறவங்கள அந்தளவுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒருத்தர் ஒரு சிலரை பார்த்தா ஒரு ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும். இவரை பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஒரு ஒரு பல கிரானைட்டு ஃபேக்ட்ரியோட ஓனர் எப்படி தான் எப்படி பல பல பலன்னு வருவாங்களோ அந்த ஃபீல்டில் தான் அண்ணன் எப்பவுமே வருவார். அண்ணன் வணக்கம்ண்ணே, உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டீமோட அசோசியேஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ வர்றப்பே பார்த்தேன் அவ்வளோ ஃபோட்டோஸ், அதுவும் எல்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் தான். ஹலோ. ஸோ எப்படி டாக்டரை பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட நெல்சனோட ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். நான் உட்காந்து பேசுகிறது கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது எனக்கு. நீங்கள் டென்ஷனாகவா? பார்க்க தான் டெரராக இருக்கு தவிர அது நெல்சன் சார் சொன்னார், நீங்கள் எது ரவுடியாக பண்ணுறீங்களா சாஃப்ட் கரெக்ட் பண்ணுறீங்களான்னு. நான் ரவுடியாவா? சரி ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவரும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணார், பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போனேன். ஐயா இது வேலைக்கே ஆகலையே, நீங்கள் தாடி விட்டுருங்க அப்படின்னாரு. எத்தனை நாளைக்குங்க தாடி விடணும் அப்படின்னு. நான் சொல்கிற வரைக்கும் விடுங்கன்னாரு. அப்படி விட்டு ஸ்க்ரீன் மேலே அப்படி வந்ததுதான். சரி இப்போ அதில் அதில் நடிக்கிறீங்களா இதில் நடிக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் மாரில் இல்லையா, டெரராக இருப்பீங்க போல. ஆக்சுவலாக அண்ணனோட ஒரு சீன் இருக்குது, நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம் அதில். எனக்கு எப்போ அண்ணனை பார்த்தாலும் அதுதான் ஞாபகம் வரும். யோகி பாபு வந்து ஒரு சீனில் பேசிட்டு போகும்போது அது ஸ்கிரிப்டிலே இல்லை, யார்ரா அவன் வைபவுக்கு வயசான கெட்ட போட்ட மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் கடை கடன்னு. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் திரும்பி சிரிச்சிட்டேன், இல்லை ஒன் மோர் எடுத்துக்கலாம் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்லி. பட் அந்த ஃபஸ்ட்டு சீன் அண்ணனோட பண்ணும் பொழுதுல அப்பயே பயங்கர புதுசாக இருந்தது. அது வரைக்கும் வெளில ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க அது சிவா அது அப்படிலாம் சொல்லு. ஆனால் அந்த சீன் நடிக்கும்போது பயங்கரமான ஆட்டிடியூடு. ஆனால் எங்கேயோ போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட டெரர் தான். என்ன உள்ள படத்தில் எப்போ டெரர் தான் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? ஓகே. ஸோ வேறு எதாவது சொல்ல வந்தீங்களாண்ணா? இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்களே. இல்லை இன்றைக்கி விட்டா போதும் அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு சில நேரம் வெயிட் பண்ணுவோம், எப்போ இவங்க பேசுவாங்க, இன்றைக்கி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டில் தான் எங்கள் ரெடிமேனை உட்காந்துருக்காரு அண்ணன். மைக்கை எடுத்து அடுத்த அரை மணி நேரத்துக்கு வா தலைவா, வா தலைவா. உங்கள் ரசிகர் மன்றத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒருத்தன் அப்படின்ற இடத்துல சந்தோஷமாக சொல்லிக்கிறோண்ணே. வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாரி ஸ்டேஜில் பேசுறது. வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த தலைவர் நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டரை பற்றி சொன்ன இப்போ மைக் கொடுத்துட்டாங்க, பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். உட்காந்துலாம் பேச முடியாதுல்ல, பரவாயில்ல. டாக்டர் படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அவர் தான் சொல்லிட்டாரு, எப்போ வரோன்னு தெரியாமல் இருந்தது. திடீர்னு ஒரு ட்விட் வந்துச்சு, கேஜிஆர் சார் வந்து நாங்கள் தியேட்டருக்கு தான் வருவோம் அப்படின்னு ட்விட் பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை பிறக்குமா இல்லை குறைப்பிரசவத்தில் பிறக்குமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கேஜிஆர் சாருக்கும் கலை சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ எங்கள் ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணுவார் பார்த்தா விஜய் சார் அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர. இங்கே வாங்க ஜி, அந்த லைட் பண்ணுங்க ஜி, இந்த லைட் பண்ணுங்க ஜி, அவ்வளோ கூலாக இருப்பார். ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்.
நிர்மல், இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ எங்கள் நிர்மல்ஜியை பார்த்து பயந்தே ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்டெல்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தோன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எங்கள் டேரக்டரை பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ண காட்டினா அப்போ தூக்கிட்டு அப்படின்றவர். அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் நிர்மல்ஜி எதுவும் தூக்கியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை படம் ஃபுல்லாக நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரு டைலாக் போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் மொத்தமே 10 டைலாக் தான் பேசி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? எல்லாத்தையும் தூக்குனாலே 20 டைலாக் இருக்கு உங்களுக்கு. வரா ஷூட்டிங் வராத நாள்லாம் பேசி வச்சுருக்கீங்க நீங்கள். டப்பிங்களே ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது. எதுக்கு? சாரி 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 சாரி, ஃப்ளோ நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா அண்ணன் வந்தார் ஹெல்ப்புக்கு. அப்படி ஏன் மிஸ்டேக் இல்லை, மைக்கை என்ன கொடுத்துருக்கூடாது. அதான் குத்துட்டீங்கல்ல. கிரண் சார், கிரண் ஆர்ட் டைரக்டர் கிரண் வந்து எப்பவுமே இதில் ஒரு டனல் செட்டப்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் ரொம்ப லைவாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒர்க் எல்லாமே, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கேன். அவர் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டரில் ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிறாரு, இதோட பீஸ்டில் பயங்கரமாக வேலை பண்ணியிருக்காரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு சூப்பர் மேட்ருண்ணே, இனிமேல் ஏதாவது அப்டேட் வேணா டேரக்டர்கிட்ட கேட்க தேவையில்ல. முன்னாடியாவது நடிச்சுதான் எடிட் ஆகும், இப்ப பாவம் பீஸ்ட்ல நடிக்காமலே எடிட் ஆகும். சூப்பர் ஜி. யார்கிட்ட வேணா கேட்கலாம் நம்ம டீம்ல இருந்து. இல்ல நான் ஒரு ரெண்டு மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் இங்க ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மீம் பார்த்துட்டு அதுல என்ன போட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு புக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் போட்டோ போட்டு ஏய் செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதன்ல இதை எடுத்து போட்டிருந்தான். ஏண்டா ஒரே ஒரு பஞ்சு வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்றீங்க? ஒருத்த மூஞ்சில ரத்தம் சொட்ட சொட்ட உக்காந்துருக்கான், அவனை பத்தி கேட்கவே மாட்டீங்களடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்க இருந்தாலும் வாழ்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்ட்டையும் சொன்னேன். போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தா நான் பாருங்கடா அப்படின்னு சொல்லி, அது அவருடைய ஸ்டைல். ஆனா எந்த ஒரு விஷயம்லாம் இருந்தாலும் சரிண்ணா, பின்னாடி அனிபுரோ மேல ஏத்துறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காம வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. ஆனா பேசுற கேரக்டர்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸ்ல வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோன்ல பேசிக்கிறாரு. அது என்ன உங்களோட ஸ்டைலா? அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒன்று சொல்றோம்ல, இப்போ அருண் ராஜாக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு பண்ண. இவருக்கு ஒரு அந்த பாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு அவர் யாரு ஒருத்தர் இருப்பாரு, எஸ்கேபா என்ன விஷயங்கள் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல். ஆனால் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏய் யார் அதை போட்டு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்னே, உங்க வித்ய பெர்மிஷன், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட பேசும்போது டைரக்டரை பத்தி நிறைய சொல்லுவாங்க, அவர்கிட்ட கத்துக்கலாங்க, என்ன கொஞ்சம் திட்டுவாரு, அவர்கிட்ட அவங்க கொஞ்சம் கோவப்படாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு படத்துல இருக்க சின்ன ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட அவங்க பயங்கரமா பேசப்பட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமா பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்க டீம்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா புரியலையே அப்படின்னு ஒரு வார்த்தைன்னா அது ட்ரெண்ட் ஆகும். டீம்ல இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி
சாதாரண வார்த்தை நீங்க சொன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கு. வேற மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான், நீங்க சொல்லிட்டு போனீங்க. இப்ப ஹேஷ்டாக் வேற மாதிரி எல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாள் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வைங்க ட்ரெண்ட் ஆயிடும் குழந்தை மாதிரி பேர் சூட்டு விழா பை நெல்சன். அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க. அவர் எப்பவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பாரு எல்லாமே சென்டென்ஸும். குழந்தைக்கு அதை வச்சிருவார் ஃபர்ஸ்ட். அது நீங்க கூப்பிடவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய. அவர் தான் கண்டென்ட். நீங்க மைக் இங்க இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் தான். இது வந்து மைக்கை வந்து ஃபர்ஸ்ட் மாத்துங்க அந்த பக்கம். இல்ல இல்ல இல்ல, இப்ப அண்ணன் சொன்னதுக்கு நீங்க பதிலா சொல்லணும். இப்ப சாதாரண வார்த்தை உங்க மாடுலேஷன்ல சொன்னா ட்ரெண்ட் ஆகுதே எப்படி? இல்ல இல்ல, அது ஏதோ அது ஏதோ பிளான் பண்ணி பண்ணல, சும்மா பேசணும். அது ஏதோ கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு போல. மைக் போயிடுச்சு, நான் பார்க்காதீங்க. மைக் இருக்கா இல்லையாங்க தானே பாக்குறீங்க. ஓகே டன், தேங்க்யூ. ஸோ அண்ணா நெக்ஸ்ட் பிரியங்கா, அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. கேட்கணும், ஒரு கேள்வியாவது கேட்கணும். நீங்க ஏங்க தேங்க்ஸ், நீங்க லாஸ்ட்ல சொல்லுங்க. ஒரு கேள்வி எங்களுக்காக கேளுங்க. அப்படி எதுவும் இல்ல, சரி ஓகே விடுங்க. சோ சோ டாக்டர் படம் வந்து இட்ஸ் வெரி யூனோ க்ளோஸ் டு மை ஹார்ட், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். என்னோட டெபியூ படமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன். அதனால் ஐ ஹவ் டு லைக் தேங்க் டைரக்டர் நெல்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிலீவிங் இன் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் எஸ்கே ஹீரோ, ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் அண்ட் வாட் நாட். ஸோ ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் டாக்டர் அண்ட் டான் அகேன். Thank you so much. And I have to thank Anirudh, he's not here today. First padathile enakku Anirudh kuda vandu oru hat trick ah poiterukku. Moonu padam continuous ah enoda Telugu debut avanga da music, Tamil debut avanga da music. So ipo Don Lee avanga da. So I feel really you know blessed. Indha mari enakku oru it's not easy illa. So I feel really happy for that. And thank you for giving this amazing hit album. Pro, I have to thank all the artists, Redden, Archana, Sunil, Vinay. Thank you DOP sir, thank you rombo nalla engal ellariyum rombo brilliant ah kaatirkeenga. And Nirmal, thank you so much. And thanks to our director Kiran, thank you. And ADs our direction team special mention, because and the mari ADs ulagathile inda view paaka mudiyadhu ena avlo avlo comedy ah irukanga ellarume peculiar ana or character and the mari people dhaan vandu Nelson vandu opt pani he'll keep just to unga yaarukum padam kadaikada mari. I really miss you guys and you guys are the best. Ipdiye irunga epu paathalum பரவாயில்ல. எனிவே அவங்க whatever Nelson அவங்களோட ஏடிஸ் தான். ஐ ஃபீல் இட்ஸ் லைக் யூனோ வெரி இது. தென் அருண், வி ரியலி மிஸ் யூ. அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட அண்ணாவாக நடிச்சிருக்காங்க. ஹீ வாஸ் நாட் ஓன்லி இந்த படத்தில் அண்ணாவாக மட்டும் எனக்கு இல்லை, பட் ரியல் லைஃப்லையும் ஹி வாஸ் பிரதர் டு மீ. ஐ ஃபீல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் really there. That's why you know after so much post pandemic appuram after a lot of struggles we are coming in theaters. Adu rombo sandoshama irukku. And thanks to everybody, all you know production and ellarkume rombo rombo nandri. Thanks to Kalai, thanks everybody. Doctor vandu October 9th theaters la release avudhu. Please watch it with your family and friends and enjoy. Thank you. Thank you. Thank you so much Priyanka. Nandri. Vinay bro. At last, the last one question appdi sollinga the bass voice la any question. Actually kelvi kekkuradhu munnadi I forgot to thank one or two people if you don't mind. Var namoda cinematographer Karthik. Okay. Part of this family, part of this team. We romba enjoy panna your good way vela seiyumbodhu. சிவா சொன்ன மாதிரியே எப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நம்ம எப்போவே சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் ஒர்க் வாஸ் தட் மெமரபிள். அது தவிர இளவராசன் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் கிரண் அண்ட் நம்மோட கோ டிரெக்டர்ஸ் அண்ட் ஏடிஸ் பர்னி, கௌதம், சிரு, சிவபாலன், தேவர் லைக் ஃபேமிலி எனக்கு. அண்ட் அதுக்காக
எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச அண்ட் மெமரபிள் டீம் அண்ட் ஃபிலிம். தேங்க் யூ, ஐ மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் ஷேம்லெஸ்லி ஃபார் த ஃபிஃப்த் டைம் ஐ எம் ஆஸ்கிங் நெல்சன் அண்ட் சிவா, அடுத்த படத்துக்கு எப்போ கூப்பிட போகிறீங்க? ஐ மிஸ் யூ ஆல் கைஸ் அ லாட். ஸோ தேங்க் யூ ஸோ மச்.